உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். சைக்கிளில் சென்ற சிறுவன் மீது கார் மோதிய பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள். சிறுவன் பரிதாபமாக பலி. கோவையில் சைக்கிள் ஓட்டி விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் மீது கார் மோதி உயிரிழந்த பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோவை போத்தனூர் மன்னாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பஷித் என்பவரின் மகன் ரைஃபுதீன் மூன்றாவது படிக்கும் 8 வயது சிறுவனான இவர் தான் வசிக்கும் தெருவில் சைக்கிள் ஓட்டி விளையாடிக் கொண்டிருந்தார். இதனிடையே அதே பகுதியைச் சேர்ந்த சையத் முகமது என்பவர் காரை பார்க்கிங் செய்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த கார் சைக்கிள் ஓட்டி வந்த சிறுவன் மீது எதிர்பாராத விதமாக கண்ணிமைக்கும் நேரத்தில் மோதியது. இதில் தடுப்புச் சுவற்றின் மீது தூக்கி சிறுவனை அக்கம்பக்கத்தினர் மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே சிறுவன் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக போத்தனூர் காவல்துறையினர் சையத் முகமது மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சைக்கிள் ஓட்டி விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் மீது கார் மோதி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே சைக்கிளில் சென்ற சிறுவன் மீது கார் மோதும் பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது.